அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜோட கோர்ஸ் வைஸ் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தாங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜோட கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2743. இதுதாங்க இந்த காலேஜில் கிட்டத்தட்ட 10 கோர்சஸ் கிட்ட ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்னென்ன கோர்சஸ், என்ன கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. இப்போ வாங்க கட் ஆஃப் எவ்வளோ வரும் ஒவ்வொரு கோர்ஸுக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 142.5 ஸ்டார்ட் ஆகுதுங்க. பிசிக்கு 125 ஸ்டார்ட் ஆகுதுங்க. பிசிஎம்க்கு 130 ஸ்டார்ட் ஆகுதுங்க. எம்பிசிக்கு 108.5 ஸ்டார்ட் ஆகுதுங்க. எஸ்சிக்கு 93 ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் ஏஜி அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 120.5 ஸ்டார்ட் ஆகுதுங்க. பிசிக்கு 83.5 ஸ்டார்ட் ஆகுதுங்க. பிசிஎம்க்கு 106 ஸ்டார்ட் ஆகுதுங்க. எம்பிசிக்கு 80.5 ஸ்டார்ட் ஆகுதுங்க. எஸ்சிக்கு 100 ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பிஎம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 172 ஸ்டார்ட் ஆகுதுங்க. பிசிக்கு 113.5 ஸ்டார்ட் ஆகுதுங்க. பிசிஎம்க்கு 115 ஸ்டார்ட் ஆகுதுங்க. எம்பிசிக்கு 107 ஸ்டார்ட் ஆகுதுங்க. எஸ்சிக்கு 95.5 ஸ்டார்ட் ஆகுதுங்க. சிஇ சிவில் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா 80 ஸ்டார்ட் ஆகுதுங்க ஓசிக்கு. நெக்ஸ்ட் வந்து சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 145 ஸ்டார்ட் ஆகுதுங்க. பிசிக்கு 131.5 ஸ்டார்ட் ஆகுதுங்க. பிசிஎம்க்கு 136 ஸ்டார்ட் ஆகுதுங்க. எம்பிசிக்கு 121 ஸ்டார்ட் ஆகுது. எஸ்சிக்கு 85 ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் வந்து இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 141 ஸ்டார்ட் ஆகுது. பிசிக்கு 121 ஸ்டார்ட் ஆகுது. பிசிஎம்க்கு 136.5 ஸ்டார்ட் ஆகுது. எம்பிசிக்கு 117 ஸ்டார்ட் ஆகுது. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 106 ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் வந்து இஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 106.5 ஸ்டார்ட் ஆகுதுங்க. பிசிக்கு 91.5 ஸ்டார்ட் ஆகுதுங்க. பிசிஎம்க்கு 105.5 ஸ்டார்ட் ஆகுது. எம்பிசிக்கு 89 ஸ்டார்ட் ஆகுது. எஸ்சிக்கு 81.5 ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் எஃப்டி ஃபுட் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 110.5 ஸ்டார்ட் ஆகுதுங்க. பிசிக்கு 91 ஸ்டார்ட் ஆகுது. எம்பிசிக்கு 92.5 ஸ்டார்ட் ஆகுது. எஸ்சிக்கு 86 ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 107 ஸ்டார்ட் ஆகுது. பிசிக்கு 88 ஸ்டார்ட் ஆகுது. எம்பிசிக்கு 89.5 ஸ்டார்ட் ஆகுதுங்க. எஸ்சிக்கு 80 ஸ்டார்ட் ஆகுதுங்க. நெக்ஸ்ட் எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 145.5 ஸ்டார்ட் ஆகுது. பிசிக்கு 132 ஸ்டார்ட் ஆகுது. பிசிஎம்க்கு 126.5 ஸ்டார்ட் ஆகுதுங்க. எம்பிசிக்கு 130 ஸ்டார்ட் ஆகுது. எஸ்சிக்கு 104 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான கட் ஆஃப் தாங்க. இந்த இயருக்கு இதை விட இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாங்க கட் ஆஃப். இந்த காலேஜஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது காலேஜ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எது வேணும்னாலுமே நீங்கள் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.